2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். கல்வித்தர உயர்வு, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, வேளாண்மையை மேம்படுத்துதல், சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துதல், டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு, மின்சார வாகனங்களை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு திட்டங்கள், அதற்காக நிதி ஒதுக்கீடு போன்றவற்றை அவர் பட்டியலிட்டு பேசிய காட்சிகளை பார்த்திருந்தோம். அதேபோல வருமான வரிச்சலுகைகள் பற்றி ஏராளமான எதிர்பார்ப்புகள் நடுத்தர மற்றும் மாத ஊதியதாரர்கள் மத்தியில் எழுந்திருந்த நிலையில் இந்த வருடம் தனிநபர் உச்சவரம்பில் மாற்றம் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. வருமான வரி உச்சவரம்பில் எந்தவித மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் வரிச்சலுகை எதிர்பார்த்த மாத ஊதியதாரர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு இது ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக தற்பொழுது பார்க்க முடிகிறது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து ஜனவரி மாதத்தில் 1,40,986 கோடி ரூபாய் ஜனவரி மாதத்தில் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் இந்த ஆண்டும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. பெருநிறுவனங்களுக்கான கூடுதல் வரி 12 விழுக்காட்டில் இருந்து 7 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் நிதியாண்டில் பல்வேறு வரிச்சலுகைகள் பற்றிய எதிர்பார்ப்புகள் நடுத்தர மற்றும் மாத ஊதியதாரர்கள் மத்தியில் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது வரிச்சலுகையை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. இந்த வருடமும் வருமான உச்சவரம்பில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதேபோல தனிநபர் வருமான உச்சவரம்பிலும் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து ஜனவரி மாதத்தில் அதிகபட்சமாக 1,40,986 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருநிறுவனங்களுக்கு கூடுதல் வரி 12 இருந்து 7 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்ய இந்த நிதியாண்டில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூடுதலாக வரி செலுத்தியதாக கருதினால் 2 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம். ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு இணையாக மாநில அரசு பணியாளர்களுக்கும் டிடிஎஸ் சலுகை 10 இருந்து 14 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல கூட்டுறவு சங்கங்களுக்கு குறைந்தபட்ச மாற்று வரி 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சிகள் மூலமாக பெறப்படும் வருவாய்க்கு 30% வரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாயிரத்தி 2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிதியாண்டில் பல்வேறு வரிச்சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து ஜனவரி மாதத்தில் அதிகமாக ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதேபோல தனிநபர் வருமான வரியில் இருந்து விலக்கு பெறுவதற்காக 2014 முதல் 2.5 லட்சமாகவே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பை 5 லட்சமாக உயர்த்தவும் பெருநிறுவனங்களுக்கு வரிச்சலுகை அறிவித்திருக்கும் ஒன்றிய அரசு நடுத்தர மக்கள் மற்றும் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் இவ்வாண்டும் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. வருமான வரி செலுத்துவோருக்கு சலுகை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கும் இந்த நிதியாண்டில் ஏமாற்றம் மிஞ்சியிருப்பதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது. மாத ஊதியதாரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் வருமான வரிச்சலுகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் நம்முடன் இணைகிறார். சார், சற்று நேரத்திற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல எந்தெந்த சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.